வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பலவிதமான செய்திகள், அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவில் இருக்க எம்எல்ஏக்கள் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்எஸ் பாரதி 50 எம்எல்ஏக்கள் பேசிகிட்டு இருக்காரு, மாவட்ட செயலாளர்கள் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. முதலமைச்சர் வந்து அதிமுகவில் இருக்கும் இன்றைக்கி வந்து நிரந்தரமற்ற பதவியில் இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு, உங்ககிட்ட உங்கள் எம்எல்ஏக்களே பேசுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சேலத்துக்கு போகிறதா இருந்து அதை கொஞ்சம் ஒத்தி வச்சுருக்காங்க. இங்கிலாந்து ராணி மறைவி ஊட்டி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அணியும் ஓரளவுக்கு இணைஞ்ச மாதிரியான தகவல்கள் வந்துருச்சு. இதில் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாகட்டும் இல்லை எம்எல்ஏக்கள் நிறைய பேர் சசிகலாவோட பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்லாம் வந்து சேரப்போகிறாங்க, கோயம்புத்தூரில் மாநாடு நடக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல். அது வந்து அநேகமாக நாளைக்கு இரவு நம்ம வந்து உறுதி பண்ணிடுவோம். ஓரளவுக்கு உறுதியாக இருந்தாலும் உறுதியான தகவல் நாளைக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். எல்லாத்தையும் தாண்டி அதிமுகவிலேருந்து எம்எல்ஏக்கள் அங்கே போகிறாங்களா, அங்கேருந்து எம்எல்ஏக்கள் இங்கே வராங்களா, இல்லை பாஜகட்ட ஒருத்தர் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களா, என்ன தகவல் உண்மை அப்படிங்கிறத பற்றி நமக்கு கிடைச்ச தகவல். முதல் விஷயம், குறிப்பாக 2 எம்எல்ஏக்கள் வந்து திமுகவிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஆடியோ கூட இனிமேல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க வந்தாங்கன்னா. ஆனாலும் திமுக தலைமை வந்து இப்போதைக்கு அது விஷயத்தை பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவிலேருந்து நம்ம கிடைக்கிற தகவல். ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் ஒன்று, இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேர் பிரச்சனைக்கும் காரணம் திமுக தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத விட சசிகலா சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறாரு திமுகவுக்கு திமுக வந்து ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு. ஓபிஎஸ் வந்து சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க தான் திமுக சப்போர்ட் பண்ணுது, இந்த நேரத்தில் நம்ம உள்ளே போய் இறங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி திமுக நினைக்குது. ஏன் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம்னா, சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் எதிர்கட்சியிலேருந்து வந்து ஆளுங்கட்சிக்கு யாரும், இப்போ ஆளுங்கட்சியிலேருந்து யாரும் எதிர்கட்சியில் போய் சேர மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக இருக்க எம்எல்ஏக்கள்லாம் எடப்பாடிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்கிறது நம்புகிற மாதிரி இல்லை. ஒன்று இன்னொன்று, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் அதிமுகவில் இருக்க சிவசங்கரி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். இது வந்து வெகுஜன மக்கள் பார்க்கும்போது, அதாவது திமுகவில் வந்து ஒரு குடும்பம் மட்டும் சம்பாதிக்குது, யாருமே சம்பாதிக்க முடியல, அதனால் எங்கள் கட்சிக்கு வராங்க அப்படின்னா, அப்போ உங்கள் கட்சியில் ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்கள்லாம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்களா, திமுகவில் சம்பாதிக்க முடியலையோ அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. இது கூட தெரியாமல் ஆர்வி உதயகுமார்லாம் பேசுவாங்க, நமக்கு ஆச்சரியமாகுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், பாஜக திமுக ரெண்டு பேர்கிட்டையும் அதிமுக எம்எல்ஏக்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக சொல்கிறதுனா, கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கூட தொடர்ந்து நம்ம போய் அடுத்த எம்எல்ஏ சீட்டு வரைக்கும் இங்கேயே கண்டினியூ பண்ணணும், இவர்களோடய இருந்தால் அடுத்த சீட்டு கிடைக்கும், நம்ம எம்எல்ஏ ஆவோம்னு பெரும்பாலான எம்எல்ஏக்கள் விருப்பம் இல்லை. இது வந்து நீங்கள் நிறைய அவங்களுடைய எம்எல்ஏ ஆதரவாளர்கள்ட்டெல்லாம் பேசி பார்த்தாவே நமக்கு நல்லாவே தெரியுது. எல்லாரும் ஒரு விதமான அதிருப்தியில் தான் இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இன்றைக்கி சரியோ தவறோ ஒரு அதிமுகங்க ஒரு பெரிய இயக்கத்தில் இருக்கும், அப்படியே இருந்துட்டு ஓட்டிடுவோம். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேட்டோ, இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமியில் இருக்க அணியில் இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கான நிலைமையில இன்னும் எம்எல்ஏக்கள் இல்லை, யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மறுபடியும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் கோவை முதல்ல போனார்கள், அப்போவே எம்எல்ஏக்கள் வந்து சந்திக்கிற மாதிரிலாம் இருந்தது, அது கொஞ்சம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் கண்டிப்பாக எம்எல்ஏக்களில் பேசிகிட்டு இருக்காங்க, அது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் கண்டிப்பாக தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்புக்கு தெரிஞ்சிருந்து ஒன்றும் பண்ண முடியல, அதுவும் எம்எல்ஏகளுக்கு தெரியும். எங்கே சிக்கல் வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமியை நீக்கிட்டும் பார்த்துக்கலான்னு எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எம்எல்ஏக்கள் போனதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணும், இப்போதைக்கு நம்மகிட்ட கட்சி கைக்குள்ள வரணும்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு நினைக்குது. இது வந்து நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது. ஏன்னா அப்படி ஒருவேளை போனாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பாருங்கள் எங்கள் வந்து கட்சியை இது பண்ண பார்க்குறாரு, திமுக வந்து எங்களை வந்து சதி பண்ணுது அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காருல, அதை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு. இன்னொன்று, கண்டிப்பாக பாஜகவும் இதில் அமைதியாக இருக்குங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அரசியல் எதை மையப்படுத்தி இருக்குது, இன்றைக்கி மின்கட்டணம். இந்த மின்கட்டண பிரச்சனைக்கு வந்து, மின்கட்டண பிரச்சனை வந்த உடனே சசிகலா சொல்கிறாங்க இந்த வந்து ரொம்ப மோசமான நடவடிக்கை, திமுக வந்து ரொம்ப மோசமாக ஆட்சி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க.
சைமல்டேனியஸ்ல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏற்கனவே பண மோசடி வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து அவர் மேலே வந்து கோஹெட்னு சொல்லிடுச்சு, அதனால் அவர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய் பிஜேபி எம்எல்ஏக்கள் முறையிடுறாங்க, அண்ணாமலை அவர்கள் பதவி நீக்கம் பண்ணுங்கிறாங்க. இந்த இஷ்யூ போயிட்டுருக்குது. அதாவது கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாகத்தான் எம்எல்ஏக்கள் வந்து திமுக வரப்போகிறாங்க, செந்தில் பாலாஜிக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. வேலுமணியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நல்ல யோசனை பார்த்தீங்கன்னா வேலுமணி ஏற்கனவே பாஜக தயவை நாடி முதலையும் போனார், இப்பவும் சமீபத்தில் போயிட்டுருக்கார். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட இருக்கிறத விட பாஜகவுடைய அது எப்படி அரவணைப்பில் இருக்கிறது தான் இன்றைக்கி எஸ்பி வேலுமணிக்கு நல்லது. ஆனாலும் எஸ்பி வேலுமணியை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து எடப்பாடியால் இன்றைக்கி அந்த கட்சியை நடத்த முடியாது. அதுதான் உண்மையான நிலை. ஒரு தங்கமணி, வேலுமணி, நம்ம சிவி சண்முகம் இவர்கள்லாம் ஒரு பாக்கெட்டில் ஆளுங்கள் வச்சுருக்காங்க, நம்ம கண்கூடாக கொண்டு பேசும்போதே தெரியுது. நீங்கள் சிவி சண்முகம் ஆகட்டும், இல்லை வந்து தங்கமணி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், இவர்களுக்குள்ளே வந்து இவர்கள் ஒரு மூணு நாலு பேருக்கு இவர்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் ஆகுது. நீங்கள் இந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் பேசி பார்த்தீங்கன்னா இவர்களுக்குள்ளேயே நிறையா பாலிட்டிக்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. இவர் எல்லாத்தையும் வச்சு இவர் ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலையில் வந்து திங்கக்கிழமை கேஸ் வருது. இந்த சாவி கொடுத்த கேஸ் ஒன்று வருது. அதில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் கொடுத்தது சரி அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நிம்மதி, இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை ஒன்று. அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் அது பேசிக்கிட்டே இருந்துட்டோம். எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டம் போடுறது, கோயம்புத்தூரில் போட போகிறாங்க அப்படின்னு தகவல். கண்டிப்பாக வந்து சசிகலா தரப்பு வந்து 100 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல அப்படின்னு ஒரு இஷ்யூ. சசிகலா தரப்பு வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து ஓபிஎஸ் வந்து கோபத்தில் இருக்கார். சசிகலா மேலாம் கொஞ்சம் நாளுக்கு முன்னால் வந்தது, நம்ம அப்பயே சொன்னோம் இல்லை கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டாங்க, இப்போதைக்கு ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பெல்லாம் இருக்காது. ஆனாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னு சொன்னோம். அதே போல தான் வைத்தியலிங்கம் அவர்கள் போய் வைத்தியலிங்கம் அவர்கள் எதேச்சியாக பார்த்தது அப்படிங்கிறதை தாண்டி சசிகலா அவர்கள் தரப்பும் ஓபிஎஸ் இந்த ரெண்டு தரப்புக்கும் பாஜகவிலேருந்து சிக்னல் கிடைக்காம சசிகலாவும் இந்த அளவுக்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் போயிட்டே இருக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க, சேலத்துக்கும் போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊரில் போனால் எந்த விதமான வரவேற்பு கிடைக்கும், யார் யாரெல்லாம் பார்க்க வருவாங்க, என்ன பேச போகிறாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. இதையும் தாண்டி அவங்க போகிறாங்கன்னா அவங்க சில கணக்கோட போகிறாங்க. இன்னொன்று, சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க வந்து ஒரு அலைவரிசைக்கு வந்துட்டாங்க. இந்த செப்டம்பர் 15 அன்றைக்கி அந்த கூட்டம் போட போகிறாங்க. இப்போவே அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் நல்லா தெளிவாக தான் போயிட்டுருக்காங்க. இன்னொன்று, ஓபிஎஸ் வந்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கார். ஏன்னா அந்த தீர்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் நீதியரசர் ஜெயச்சந்திரனுடைய விஷயம் ஒன்று வரப்போகுது. ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கோம்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து நிறையா செய்திகள்லாம் நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கலாம். அதாவது வந்து இன்னொரு கேஸ் போட போகிறாரு, எப்படி வந்து சசிகலா அவர்கள் வந்து கொடியை கட்டக்கூடாது, பொதுச் செயலாளர்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே போல் ஓபிஎஸ்ஐ அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கிட்டோம், அதனால் அவர் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு போடுறதா சொன்னாங்க. இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க, அதாவது சட்டசபையில் அப்பா அவர்கள் இன்னும் யார் அதிமுகங்கிறது டிசைடே பண்ணல. இதுலேயும் நம்ம மக்களவையிலையும் ரவீந்திரநாத் அவர்களுடைய இதை விஷயத்தை வந்து பாஜகவோ இல்லை ஓம் பிர்லா அவரோ வந்து இன்னும் எதுவும் முடிவெடுக்கலை. ராஜ்யசபா தர்மரை இந்த கட்சி ஊட்டி எடுக்கலை, அவர் என்ன பொசிஷனில் இருக்காருன்னு இன்னும் தெரியல. இப்படி அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் வேற ஓபிஎஸ் போட்டிருக்காரு. ஓபிஎஸ்டே இருக்கிறது 57 பொதுக்குழு உறுப்பினர்கள், 3 எம்எல்ஏக்கள் அப்படின்னு ஜெயக்குமார் ஒரு கணக்கு சொல்கிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வைத்தியம் திடீர்னு சொல்கிறார், பொதுக்குழு நடத்தி பாருங்க, பொதுக்குழு நடத்த வேண்டியதானே, ஏன் இப்போ ஏன் காலதாமதம் பண்ணுறீங்க, நீங்கள் முடிஞ்சால் பொதுக்குழு நடத்துங்க அப்படிங்கிறாரு. ஏன் இவ்வளவு தைரியமாக ஓபிஎஸ் அணியிலேருந்து நீங்கள் பொதுக்குழு நடத்துங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று. இன்னொன்று, வைத்தியலிங்கம் இவ்வளவு விஷயத்துக்கு அப்புறமும் சசிகலா அவர்களுக்கு வந்து போய் பார்க்குறாரு. சரி, சசிகலா அவர்களை போய் எதாச்சும் சந்திக்கிறாரு. இந்த மாதிரி சந்திப்பு நடந்தால் வெளியில் எந்த மாதிரியான ரியாக்ஷன் வரும்? ஏற்கனவே ஒரு குடும்பம்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்களே, மொத்தமாக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தால் ஒரு சமூகமாக ஆகிவிடாதா? இது வந்து வெளியில் இருக்க நமக்கே தெரியும், போது வைத்தியலிங்கத்துக்கு தெரியாதா? நீங்கள் யோசனை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் உங்களுக்கு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலா இருப்பது ஒரு பலம். ஏற்கனவே நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜிலேருந்து, செல்லூர் ராஜிலேருந்து, ஆர்பி உதயகுமார்லேருந்து நிறைய பேர் சசிகலாவை பேசுகிறதே தவிர்த்தாங்க.
ஏன்னா அவர்களுக்கு தெரியும் கிரவுண்ட் ரியாலிட்டி. கிரவுண்டு அங்கே வந்து நீங்கள் வந்து சரியோ தவறோ ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்தாலே அங்கே அங்கே வந்து அந்தளவுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை பெரிய ஆளுமிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி இன்னும் உருவெடுக்கலை. வருங்காலத்தில் உருவெடுக்கலாம், ஆனால் இன்றைக்கி அதான் நிலவரம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட நெருக்கடி உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு ஈஸியாக அவர் வந்து அந்த போஸ்ட் அடைகிறது கஷ்டம். திமுக பிரச்சனை இருக்குது, பாஜக பிரச்சனை இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பாஜக வந்து எடப்பாடி திமுக விட பாஜகவை காரணப்படுற ரெடி ஆகிடுச்சு. அதான் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா தெரியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரிப்போர்ட் ஏற்கனவே போயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. 2024 தேர்தலில் இப்போ அங்கே டெல்லியிலேருந்து வர தகவல், பிஜேபிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்க முடியாது. பாஜக என்ன சொல்லுதோ அதை தான் எடப்பாடி பழனிசாமி கேட்க வேண்டிய நிலைமைக்கு தான் வராங்க. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலைன்னா அங்கேருந்து நிறைய பிளவு வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு அங்கே ஒரு டெட்டர் போயிட்டுருக்குது. இது எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இருந்தபோதும் திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அவர் வந்து ஸ்டாலினுக்கு சவால் விடுறாரு. ஏன்னா ஜெயலலிதா அப்பானி இருக்குல்ல, அதான் எடப்பாடி பழனிசாமி வேண்டிப்பட்ட சில பேரே கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மா இல்லை. இருந்தபோதும் இவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆப்டான பேச்சா இல்லை. இந்த 10 MLAக்கள் என்கிட்ட வருவாங்கன்னு சொல்கிறது வந்து மிகவும் தவறான பேச்சு. ஏன்னா மக்கள் வந்து உங்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறி ஆயிரும். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் வந்து அந்த எம்எல்ஏக்கள் என்கிட்ட வராங்கிற வார்த்தை அவர் சொல்ல, ஆர்எஸ் பாரதி சொல்லலாம், ஆனால் அது வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி தரப்பு வைக்கிற வாதம் ஓபிஎஸ்க்கு சாதகமாக இருக்குன்ட்டு. அதுக்கும் புகழேந்தி கவுண்டர் கொடுத்துட்டார். குடநாடு கொலைக்கொள்ளை வழக்கு, வேலுமணி வழக்கு, இப்போ கூட ஆஃபீஸ்க்கு போகிறவங்கிறோம் கோர்ட்டில் போய் நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமானு புகழேந்தி கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில்? எல்லாற்றையும் தாண்டி மறுபடியும் ஒன்று சொல்கிறோம், சசிகலா அவர்களும் சும்மா இருக்க போகிறதில்ல, ஓபிஎஸ் அவர்களும் சும்மா இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து 100 கோடியா இல்லை வந்து கூட்டம் பண்ண போகிறாங்களா, அதையும் தாண்டி கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் நடந்துட்டுருக்கு. ஏன்னா 15 செப்டம்பர் வந்து அவங்க இலக்காக வச்சு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லோரும் சில பேர் சாதாரணமாக நினைக்கலாம், இப்போ கூட நம்ம என்ன நினச்சோம், சசிகலா அவர்கள் வந்து வெளியில் வரும்போது அவர்களுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுமான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் அவர் நிறையா விஷயங்களை முன்னெடுக்கலை. ஆனால் இன்றைக்கி என்ன நிலவரம், ஒதுங்கி இருந்த சசிகலா இன்றைக்கி இவ்வளோ வேகமாக எல்லா ஊருக்கும் தொடர்ந்து போயிட்டுருக்காங்கன்னா அவங்க ஒரு கணக்கோடு தானே போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதா இதே மாதிரி நம்ம போயிட்டு இருந்தால் காணா போயிடுவோம், சும்மா இதே மாதிரி வந்து எப்பயும் ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எவ்வளோ நாள் இதே சொல்லிட்டு இருப்பீங்க? இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அடிச்சு பிடிச்சி மேலே போயிட்டுருக்காரு. இதே வார்த்தை என்றைக்கு சொல்லுவீங்க? முதல்ல உங்களுக்கு இருந்த இமேஜ் என்ன, இன்றைக்கி ஏன் இமேஜ் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது? கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால, அதாவது கம்மியாக இருக்குதுன்னு நம்ம எப்படி சொல்கிறோம்னா, இன்னும் வேகமாக முன்னெடுக்க வேண்டும் அவங்க ஆதரவாளர்களே நினைக்கிறாங்க. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி, அவர் கையில் கட்சி இருக்கக்கூடாது. இப்போ டிடிவி தினகரன் சொல்கிறார், அந்த பாயிண்ட்டை சசிகலா அவர்கள் திமுக தான் எங்களுக்கு பிரிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி எடுத்த ஸ்டாண்ட் கூட பார்த்தீங்கன்னா மின்கட்டண உயர்வு தவறு, திமுக வந்து வஞ்சிக்கிறது, இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் எடுக்கணும். இதை வந்து எடப்பாடி பேசிருவே, ஓபிஎஸ் பேசிருக்கணும், ஓபிஎஸ் தவ இந்த ஏன் லேகாவிறார் இந்த நேரத்தில், இப்போ தான் அவர் வெகுண்டு எழுதணும். ஏன்னா சரியோ தப்போ பாஜக ஒரு மேட்டர் எடுத்துட்டாங்க, செந்தில் பாலாஜி பிரச்சனையும் எடுத்துட்டாங்க. இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தெல்லாம் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்கலை? ஏன்னா பிஜேபிக்கு என்ன ஒரு சிக்கல்னா, செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்ய சொல்கிற அண்ணாமலை அவர்களோ இல்லை பாஜக எம்எல்ஏக்களோ வேலுமணியை வீட்டில் ரெய்டு நடக்கும்போது கண்டித்தாங்க. வேலுமணி அவர்கள் பிரச்சனை இந்த இன்றைக்கி இந்த உச்சநீதிமன்றம் கோஹெட்னு சொல்லிடுச்சு, உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. இது பாஜகவுக்கு ஒரு சறுக்கல். அதனால் பாஜக தரப்பில் கேட்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த அளவுக்கு வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு வரக்கூடிய தேர்தலையும். அப்போ அதிமுக வந்து இப்படியே வச்சிருக்கலாமா, பலம் புரிந்தி தான் வைக்கலாமா, அதுதான் அங்கே பிரச்சனை. அதுக்கு பிஜேபிக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமியை வந்து தனி ஊர் தலைவராக வச்சுக்கிட்டு எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய ஐடியா பிஜேபிக்கு இல்லை. பிஜேபி நிறைய பேர் பேசும்போது இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சுனில் இருக்கார்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஆலோசகராக இருந்த சுனில் தான் இப்போ காங்கிரஸில் இருக்கார். ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் வேலைவிட்ட பேசிட்டு போய் அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா விஷயமும் பாஜகவுக்கு தெரியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்பகத்தகுந்த தகவல்கள் என்னென்னா, சசிகலா இவங்க தரப்புக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய வேலையில் தான் பாஜக பண்ணுது. வரக்கூடிய தகவல்கள், அதாவது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இனி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஓபிஎஸ்க்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் அவங்களும் ஒரு விஷயமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் தான் ஓபிஎஸ் தரப்பில் நம்மகிட்ட பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி ஆளுமையை நிரூபித்து விட்டார், கைக்கு அவர் கைக்கு அந்த கட்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கூட ஏன் இங்கே வரல?
இந்த கேள்விக்கு நியாயமாக தான் பார்க்கப்படுது. அதாவது லாஜிக்காக பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ஆதரவர்களே பார்க்கக்கூடியவங்க என்ன நீங்கள் சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்துருச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், இடைக்கால பொதுச் செயலாளராக ஆக போகிறேன்னு சொல்கிறார். இதே மாதிரி ஒரு பவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும்போது வேளச்சேரி அசோக் மாறினார், மைத்திரையின் இந்த பக்கம் போனார், அப்புறம் மாப்பா பாண்டியராஜன் போனார். இப்போ ஏன் ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட போகலை? ஒரு சலசலப்பு மில்லி என்ன காரணம்? நிர்வாகிகள் பட்டத்தில் கூட ஒன்றும் இல்லையே. ஏற்கனவே மாதிரி நீங்கள் ஒரு கவுண்டர் கொடுக்குறீங்க, அவர் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு, இதே மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போ ஓபிஎஸ் தரப்புக்கு நம்பிக்கை கொடுப்பது யார் அப்படின்னு இவங்களுக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி ஆளுங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆளுங்களே நிறைய பேர் சொல்கிறாங்களே, நல்லாவே தெரியுது பாஜக தான் பின்னாடி இருக்குன்னு. என்னங்க பண்ண முடியும், எப்படி எதிர்த்து பேச முடியும் பாஜகவை எதிர்த்து? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நினைக்கிறோம்? சரி, நிர்வாகிகள் எல்லாம் வந்துட்டு ஒற்றை தலைவர் ஆனதுக்கப்புறம் பிஜேபிகிட்ட ஒரு டீலே பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ரூட்டில் அது ஒரு பாக்கு போயிட்டு தான் இருக்குது. ஆனாலும் பிஜேபி இன்னும் ஒத்துக்க மாட்டேது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கையான ஒரு முன்னாள் நீதிபதி ஒருத்தர் இந்த டீல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, அவரையும் ஆஃப் பண்ணுறதுக்கான வேலையை இன்றைக்கி ஓபிஎஸ் தரப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு வேலை நடந்தால் சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு, ஆனாலும் அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து லாபி இருக்குது, ஓபிஎஸ்க்கும் ஒரு லாபி இருக்குது. ஆனாலும் ஓபிஎஸ் தரப்பு லாபி வேக வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் ஓபிஎஸ்க்கு நல்லதாக அமையும், அதனால தான் அமைதியாக இருக்கும், நாங்கள் எதையும் கண்டுக்காமல் இருக்கோம், எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு நினைக்குது. இந்த கூட்டம் கூட்டுறது பொது இது செப்டம்பர் 5 கூட்டம் கூட்டுறது அது ஒரு பக்கம் வேலை, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த இது வரப்போது திங்கக்கிழமை அது வர பக்கம் வேலை, அது ஓபிஎஸ்க்கு நம்பிக்கை அளிக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவார். ஒருவேளை திங்கக்கிழமை தீர்ப்பு எப்படி இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ இல்லை வரக்கூடிய நாட்களில் ஏதோ ஒரு நல்ல நாளில் ஓபிஎஸ் வந்து அறிவிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறாரு. அதுக்கப்புறம் நடவடிக்கையை பார்ப்போம். அதற்கு வந்து டெல்லியிலையும் சில தகவல்கள் பரிமாறப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுகள். எது எப்படி இருந்தாலும் இன்னும் 2-3 அதாவது நாளைக்கு சாயங்காலமே ஓரளவுக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்மளோட பகிர்ந்துக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.